ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. சைபர் பாதுகாப்பு எவ்வளவு வலுவாக இருந்தாலும் பயனர்கள் செய்யும் சிறு தவறுகள் குற்றவாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைகிறது. இந்த பின்னணியில் உலகின் சிறந்த யுபிஐ ஆப்களில் ஒன்றான கூகுள் பே அதன் பயனர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. யுபிஐ கட்டணத்தின் போது சில ஆப்ஸை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆப்ஸ் உங்கள் போனில் இருந்தால் கணக்குகள் ஹேக் ஆகும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூகுள் பேயை பயன்படுத்தும் போது எந்த சூழ்நிலையிலும் திரைப்பகிர்வு பயன்பாட்டை பயன்படுத்தக்கூடாது என கூறப்பட்டிருக்கிறது. ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஸ் ரிமோட் உதவி மற்றும் பணிச்சூழலில் ஒத்துழைக்க பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் சில மோசடி நிறுவனங்கள் சில நேரங்களில் பயனர்களை ஏமாற்றி அவற்றை நிறுவலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் பரிவர்த்தனை செய்யும் போது பயனர்கள் தங்கள் வங்கி தகவல்களை திருட வாய்ப்புள்ளது. அதனால்தான் அவர்களுடன் கவனமாக இருக்குமாறு கூகுள் எச்சரித்துள்ளது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் மூன்றாம் தரப்பு பயன்பாட்டை பதிவிறக்கவோ அல்லது நிறுவவோ உங்களை ஒருபோதும் கேட்காது என்று கூகுள் பே தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஸை நீங்கள் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்திருந்தால் கூகுள் பேவை பயன்படுத்துவதற்கு முன்பு அவை மூடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறு கூகுள் கேட்கும். கூகுள் பேயின் பிரதிநிதியாக இருக்கும் ஒருவர் உங்கள் போன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொண்டு இந்த வகையான ஆப்ஸை பதிவிறக்கம் செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்துமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த ஆப்கள் வேறொருவரின் திரையில் செயல்பாடுகளை கண்காணிக்க மற்றொரு பயனருக்கு உதவுகிறது. சாதனத்தை பொறுத்து இது கட்டுப்பாட்டையும் எடுக்கும். எனவே உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆப்களில் ஒன்றை நிறுவும் வகையில் ஒரு மோசடி செய்பவர் உங்களை ஏமாற்றினாரா என்பதை நீங்கள் கண்டறியலாம். உங்கள் யுபிஐ பின்னை பயன்படுத்தும் போது மோசடி செய்பவர்கள் அதை அறிந்து கொள்ளும் அபாயம் உள்ளது. எனவே இந்த ரிமோட் வியூவிங் மற்றும் ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஸ் தேவையில்லை என்றால் தவிர்க்கப்பட வேண்டும். உங்கள் பணிக்கு அவை அவசியமானால் பரிவர்த்தனைகளை செய்யும் போது வங்கி தரவுகளை பார்க்கும் போது ஓடிபிகள் போன்றவற்றை மூட வேண்டும் என கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.